வெல்கம் டு வாணி வித் சமையல். இன்னைக்கு வந்து பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போறங்க. அதாவது இன்னைக்கு பண்ற போறது ஜிலேபி பண்ண போறங்க. ஜிலேபிக்கு என்னென்ன வேணும்ன்றத பார்க்கலாம். முதல்ல வந்து நான் இந்த கப்ல மைதா எடுத்துர்க்கேன். மைதா 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கறங்க. 1 பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். ஆப்ப சோடா போதும் இதுக்கு சேர்த்துக்கணும். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு 1 பிஞ்ச் salt 1 பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா சேர்த்திருக்கேன். அவ்வளவுதாங்க. இதுக்கு வந்து 1/2 கப் தயிர் சேர்க்கணும். 1/2 கப் தயிர். அப்புறமா ஃபுட் கலர்ங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதுலயும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வந்து சக்கரை எசன்ஸ் சக்கரை பாகுலயும் சேர்த்துக்கலாம். ஓகேவா. அப்புறமா சும்மா கொஞ்சமா லெமன் 2 டிராப் போடுங்க. ஏன்னா நான் சக்கரை பாகுலயும் கொஞ்சம் சேர்க்க போறேன் லெமனு. அவ்வளவுதான். இவ்வளவு பிழிஞ்சிட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறமா இத ஃபுல்லா நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி வந்து ஒரே வழியா ஊத்திடாதீங்க. பார்த்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். முதல்ல இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா தண்ணி போட்டு சேர்த்து கலந்துருங்க. எந்த பதத்து கலக்கணும்ன்றத காமிக்க. இப்ப வந்து மாவு நல்லா கலந்தாச்சுங்க. சரியா 1 கப் தண்ணி பிடிச்சிடுங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி பிடிச்சிருக்கு. அப்புறமா ஊத்தும் போது பார்த்து ஊத்தலாம் தண்ணி. இந்த அளவுக்கு போதும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அப்படியே கரைச்சு வச்சிடுங்க. இப்ப கடாய் வச்சிருக்கேன். கடாயில சக்கரை பாகு வைக்க போறேன். இதுக்கு வந்து 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சக்கரை 1/2 கப் சக்கரை சேர்க்கணும். தண்ணி வந்து 1/4 கப் சேர்க்கலாம். இல்ல 1 கப் கூட சேர்க்கலாம், ஒண்ணும் பயம் இல்ல. 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருங்க. இதுலயும் கொஞ்சமா கலர் சேர்க்கலாம். கொஞ்சம் கலர் சேர்த்திருக்கேன் ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி அதாவது சக்கரையில போட்டு சேர்த்திருக்கேங்க. கரெக்ட் மிக்சியில போட்டு வச்சிருக்கேன் நான் ரெடியா. எல்லாத்துக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதும் போட்டு நல்லா சக்கரை கரையணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிசு பிசுன்னு அதாவது குலோப்ஜாம் பாகுலாம் இருக்கு இல்லையா, அந்த பாகு பதம் வந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கரையட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. அது வரைக்கும் கொதிக்கட்டும். சக்கரை பாகு இந்த பக்கம் வச்சிருக்கேங்க. சக்கரை பாகு நல்லா பிசு பிசுன்னு வந்தாச்சு. இப்படி தொட்டா பிசு பிசு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்தா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு லெமன் ஜூஸ் அதுல பிழிஞ்சிருங்க. அவ்வளவுதான். இது அப்படியே நல்லா கலந்துட்டு ஒரு மூடி மூடி வச்சிருங்க. நல்லா கேக்குதா? இடி மின்னல் நல்ல மழை வருதுங்க. கரண்ட் கூட இல்ல, ஒரே ஒரு லைட் தான் இருக்கு. அதுலயே நானு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஸ்டவ்ல வந்து நான் எண்ணெய் வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி பால் கவர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிட்டு இதுல அப்படியே மாவு கரைச்ச மாவை இதை அப்படியே ஊத்திட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாவு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா டைட்டா ரப்பர் பேண்ட் போட்டு இல்ல கயிறு போட்டு கட்டிடுங்க. நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு இறுக்கமா கட்டிடுறேன். இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க.
இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன் கவரை இந்த முனை வந்து சின்னதா கட் பண்ணிக்கணும் கொஞ்சமா இப்படி கட் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி பிழிஞ்சிக்கணும் சிம்லயே தான் வெச்சிருக்கங்க ஹைல வைக்கல இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும் எடுத்துட்டு இது அப்படியே இந்த ஜீராவல போட்டுங்க போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இருக்கணும் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நல்லா ஊர்ன பிறகு எடுத்து வைக்கலாம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள இன்னொரு இடி சுட்டு இருக்கேன் அது நல்லா சிம்லயே வெச்சு போறீங்க அப்பதான் நல்லா இருக்கும் இல்ல கொஞ்சம் மீடியமா வெச்சுக்கோங்க ரொம்ப ஹை வைக்காதீங்க தீஞ்சி போய்டும் கொஞ்சம் மெலிசா வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்திட்டா நல்லா வரும் இந்த மாதிரி ஒவ்வொண்ணா பொரிச்சு எடுத்து போட்டுக்கணும் பாகு மட்டும் கொஞ்சம் சூடா இருக்கணும் அப்படி ஜில்லுன்னு ஆயிட்டா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இது நல்லா அப்படியே திருப்பி போட்டுட்டு நல்லா சுட்டிங்கன்னா சூப்பரா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டே இருக்கறேன் பொரிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்ப பாருங்க ஜிலேபி ரெடியா இருக்கு இவ்வளவுதாங்க இதுக்கு மேல கொஞ்சமா பிஸ்தா பருப்பு துருவி போட்டிருக்கேன் ஷோக்கு அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வந்திருக்குங்க ஒரு கப் மைதா போட்டு செஞ்சா இந்த அளவுக்கு வந்திருக்கு இத நான் வந்து பொட்டாங்குச்சியை வந்து ஒரே ஒரு ஹோல் பண்ணி அதுலயும் செஞ்சு பார்த்திருக்கேன் ரொம்ப நல்லா வந்தது இந்த மாதிரியும் பண்ணி பார்த்திருக்கேன் நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்